சென்னை அண்ணாநகரில் உள்ள பிரபல காஃபி ஷாப்பிற்கு நண்பர்களுடன் செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்த தனியார் பள்ளி மாணவி ஒருவர் தோழியை நம்பி பிறந்தநாள் பார்ட்டிக்கு சென்றபோது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார் அளித்தார். மாணவியுடன் நட்பாக பழகி பிறந்தநாள் பார்ட்டி தருவதாக அழைத்துச் சென்று ஓயோ சில்வர்கே தங்கும் விடுதியில் வைத்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக சினிமா ஆடை வடிவமைப்பாளர் அகீரா, சோமேஷ் ஆகிய இருவர் கைது செய்யப்பட்டனர். போலீசாரின் விசாரணையில் கைதானவர்கள் மாணவிக்கு மது கொடுத்து மயங்க வைத்ததாக கூறிய நிலையில் பாதிக்கப்பட்ட மாணவியோ தான் இனிப்பு சாப்பிட்ட பின் மயக்கம் வந்ததாக தெரிவித்தார். போலீசார் இது தொடர்பாக விசாரணையை முன்னெடுத்தனர். தலைமறைவாக இருந்து கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்கிற வில்லியம்ஸை திண்டிவனத்தில் வைத்து பிடித்தனர். அவர் மெத்தம்பெட்டமைன் என்கிற போதைப் பொருளை ஸ்வீட்டில் கலந்து மாணவிக்கு கொடுத்தது தெரிய வந்தது. மாணவி போதை மயக்கத்தில் இருப்பதை பயன்படுத்தி கூட்டாளி சோமேஷுடன் சேர்ந்து வில்லியம்ஸும் மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக தெரிவித்த போலீசார் வில்லியம்ஸ் மன்னடி பகுதியில் இருந்து போதை வஸ்துக்களை வாங்கி வந்து இன்ஸ்டாகிராம் மூலம் பள்ளி கல்லூரி மாணவிகளை தொடர்பு கொண்டு சப்ளை செய்து வந்ததாக தெரிவித்தனர். வில்லியம்ஸுடன் தங்கியிருந்த விழுப்புரம் சூரியபிரகாஷ், சைதாப்பேட்டை அஜய் ஆகியோரிடமிருந்து 2 கிராம் எடையுள்ள மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருளை கைப்பற்றிய போலீசார் அவர்களையும் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட வில்லியம்ஸ் மீது போக்சோ வழக்குடன் போதைப் பொருள் கடத்தல் வழக்கும் பதியப்பட்டுள்ளது. தங்கள் மகளுக்கு சுதந்திரம் கொடுத்து வளர்ப்பதாக நினைத்து பெற்றோர் கண்டுகொள்ளாமல் விட்டதால் சம்பந்தப்பட்ட பள்ளி மாணவி காஃபி ஷாப்பில் கிடைத்த திடீர் நண்பர்களை நம்பி சென்று இனிப்பு என்று ஏமாந்து போதைப் பொருளை பயன்படுத்தியதால் பாதிப்பிற்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.